கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

வேதவசனம் அழுத்தந்திருத்தமாக கூறுகிறது இப்படி ஒரு நபருடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்க என்ன காரணம் என்பதை நாம் படித்து கற்றுக்கொள்ள நம்மனதை ஆயத்தப்படுத்தலாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து பயன்பெறுங்க கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அடிக்கடி நீங்கள் கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தனை நாமத்தினாலே உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன் இன நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆந்திரஸ் இயக்குனருமான பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபியில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற செய்திகள் இமெயில் இவை எல்லாவற்றுக்காக கத்தருடைய நாமத்திலே நான் நன்றி சொல்லுகிறேன் கைப்பிரதிகள் மாத இதழ் ஆகியவைகளை வாங்கி ஆவிக்குரிய நன்மைக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வசனம் சொல்லுகிறபடியாலே விசுவாசத்தோடு ஆவிக்குரிய விதை விதைக்கிற பணியிலே உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இருண்ட காலம் நெருங்கி வருகிறது கதவுகள் பூட்டப்பட்டு கொண்டே வருகிறது அதற்கு முன்பாக கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக இப்படியாக ஒரு பாடல் உண்டு ஆத்மா ஒன்றும் ரஷிக்காமல் வேக்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாகவும் கண்டு கொள்ளலாகுமா ஆத்துமாக்க பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலங்கழி தோரநாளில் துக்கிப்பா நிற்பந்தமாய் தேவரே கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கேன் ஆயினும் நான் வேலன் காண உழைக்காமல் போயினேன் நீர்க்கும் போது, ரேட்சகா பூதவாமல் பேலனற்று வேக்கப்பட்டு போனோம் வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்று போட்ட நன்மை அழுதாலும் வறுமோ பக்தரே ஒரு சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பே ஆத்துமாக்கள் வண்டை வந்து சேர உழைப்பீர் ஆனபடினாலே காலம் செல்லாது உலகமும் உலக சூழ்நிலையிலும் சொல்லி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது அல்லது இந்த உலகத்தின் முடிவு இருக்கிறது அல்லது நம்முடைய வாழ்வின் நாட்களானது நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது இது எதுவானாலும் சரி உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக பாவ மன்னிப்பு வேண்டுமென்றும் ஆத்துமாவின் இருளின் பயத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு கிறிஸ்துவே வெளிச்சம் என்றும் அந்த விளக்கேற்று வைக்கின்ற அந்த ஆசிர்வாதத்தின் மக்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள இந்த எல்லா தருணங்களையும் பயன்படுத்தி கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன் அருமையானவர்களே இந்த நாளிலே தானியேல் அடைந்த வெற்றியையும் அதற்கான காரணங்களையும் கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக தானியலினுடைய தீர்க்க தரிசனம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ராஜ்யபார காலத்திலும் ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது தானியல் வெற்றி பெற்றதாய் இருக்கின்றான் அவன் ஒரு வெற்றி பெற்றவன் அதற்கு காரணம் என்ற வெற்றியடைய விரும்புகிறவர்கள் எல்லாரும் தானியலிடத்திலும் இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆத்துமாவிலும் நாம் வெற்றி அடைய வேண்டும் தேர்ச்சி அடைய வேண்டும் நம்முடைய உலக வாழ்க்கையிலேயும் நாம் வெற்றியும் விருத்தி அடைய வேண்டும் இந்த கர்த்தருடைய மனிதனிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் சிந்தனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக குறிப்பான குறிப்புகளை சொல்லிவிட்டு பிற்பாடு உங்களோட தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன் முதலாவது ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வெற்றி பெற தீர்மானம் பண்ணினான் இரண்டாவது வெற்றி பெறுவதற்கு கூடி அவன் ஜெபித்தான் வெற்றி பெறுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே அவன் நிறைந்திருந்தார் வெற்றி பெறுவதற்கு உண்மையுள்ளவராக அவர் இருந்தார் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையோட விசுவாசத்தோடே இருந்தார் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே வெற்றி பெறுவதற்கு கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருந்தார் வெற்றி பெற உபவாசித்து பிரார்த்தனை செய்தார் ஒவ்வொரு குறிப்பாக கவனமாக கவனிப்போம் இந்த ஏழை இந்த நான் சொன்ன எல்லா குறிப்புகளையும் எல்லா காரியத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்பியாசம் செய்து பாருங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் மாபெரும் வெற்றியை கத்து நாமத்தினாலே நீங்கள் அடைய முடியும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒவ்வொன்றாக விவரமாக நாம் கவனிப்போம் முதலாவது அவன் வெற்றி பெற தீர்மானம் பண்ணினான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமன்னு திராட்சனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதியத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக்கொண்டான் முதலாவது வெற்றி பெற தீர்மானம் பண்ணினான் என்ன தீர்மானம் பண்ணினான் என்ன முடிவெடுத்தான் வாட் இஸ் டிசைட் டு ஹாவ் எ விக்டரி தன்னை தீட்டுப்படுத்த கூடாது தீட்டு எப்படி வரும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு பாவம் வருகிறது என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஏழாம் அதிகார மார்க்கு இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் அதிலே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பெரிய மாணவர்களே வெற்றி வேண்டுமா தீட்டுப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள் எவைகள் தீட்டு இந்த அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எங்கே இருந்து வருகிறது இருதயத்திலே இருந்து எல்லா காவலோடும் இதயத்தை காத்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இருதய கசப்பினாலே பெட்டர்னஸ் ஆஃப் ஹார்ட் இருதய கசப்பினாலே தீட்டு வரும் என்று வேத வசனம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றது தானியனுடைய வெற்றிக்கு என்ன காரணம் இரண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்களை கவனிக்கும் பொழுது கூடி ஜெபிக்கும் பொழுது கோடி நன்மை நடக்கும் எந்த காரியமும் தேவ சித்தப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற யாரானாலும் சரி தனியாகவும் ஜெபியுங்கள் கணவன் மனைவியாக ஜெபியுங்கள் பெற்றார் பிள்ளைகளாக ஜெபியுங்கள் பிள்ளைகளாக ஜெபியுங்கள் நண்பர்களாக ஜெபியுங்கள் விசுவாசிகளாக ஜெபியுங்கள் கூடி ஜெபியுங்கள் கோடி நன்மை பெறுவதற்கு அது துவக்க வழியாக இருக்கும் என்பதை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஏனென்றால் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எங்கே என் நாமத்தில் ரெண்டு அல்லது மூன்று பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் கிறிஸ்து இருக்கிற இடத்தில் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அவர் நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்றால் நாம் கூடி ஜெபிப்போம் இந்த முயற்சியை முயற்சி செய்து பாருங்கள் அதிகாரம் வசனத்தில் அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பிரலோகிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பிரார்த்தனையின் வெற்றி ஜபத்தின் வெற்றி கூடி ஜபியுங்கள் சேர்ந்து ஜபியுங்கள் ஒன்றாய் ஜபியுங்கள் அது நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றார் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வசனங்களிலே மாற்றங்களை கொண்டு வரும் கூடி ஜபிக்கிற ஜபமானது அடுத்தபடியாக பிரியமானவர்களே தானியல் வெற்றி பெற ஆவியானவரால் அவர் நிறைந்திருந்தார் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் பரிசு ஆவி நமக்குள்ளே இருக்கிறாரா அதை உறுதி செய்து கொள்ள வசனத்தை பார்ப்போம் இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் அல்ல வசனம் சொல்லுகிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றுக்கொண்டது பொழுது பரிசுத்த ஆவியானவரை வரமாக பெற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவியின் வரம் என்று சொல்லவில்லை கவனியுங்கள் பரிசுத்த ஆவியானவரையே அவர்கள் வரமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம கூடி ஜபிக்கும் பொழுது பரிசுத்துவ ஆவியானவருடைய நிறைவு வசனத்தினுடைய நிறைவு நம்மை வெற்றியை நோக்கி வழி நடத்தும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் உபதேசத்தை விரும்புவதில்லை அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய வசனத்தினுடைய ஆவியானவருடைய வார்த்தையினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி செல்ல முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஒன்று குரந்தையார் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது வசனங்களில் நம்முடைய உடலாகிய இந்த சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது அதை சுத்தம் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது வேத வசனத்தினால் நம் உள்ளங்களை நிரப்பும் பொழுது நாம் ஆவியிலே நிறைந்திருப்போம் என்பதை அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வசனங்கள் சொல்லுகிறது ஆவியானவர் நம்முடனே இருக்கவும் அவர் நம்மை வழிநடத்தும்படியாக வசனத்தின் நிறைவு என்னும் அபிஷேகத்தினாலே நாம் வழிநடத்தப்படுவதற்கு நாம் தானியலை போல நம்மை ஆயத்தப்படுத்தி வெற்றியை நோக்கி முன்னேறுவோமாக அடுத்தபடியாக ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றம் முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவன் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை வெற்றி பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது வேண்டியவருக்கு பரிசு வாங்கி கொடுக்கலாம் அல்லது குறுக்கு வழியில் போகலாம் நான் தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் யாரும் என்னோட போட்டியிலே இல்லாதபடி நான் பார்த்து கொள்ளலாம் அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள் நினைவு இருக்கிறதா ஒரு ராணி ஓட்டம் ஓடினாலாம் யாரோட ஓடினாலும் ஜெயித்து விடுவாலாம் என்னன்னு பார்த்தா நெருங்கி வர்றப்ப இவளுக்கு சமமாய் நெருங்கி வரும்பொழுது ஒரு தங்க பழத்தை கீழே போட்டு விடுவாளாம் ஒரு நொடி அது என்னவென்று திரும்பி பார்க்கும் பொழுது இவள் ஓடி விடுவாளாம் இன்றைக்கும் கூட நிறைய பேர் போட்டியிலே ஜெயித்தோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் யாரும் தங்களுக்கு போட்டிக்கு வராதபடி பார்த்து கொள்ளுகிறார்கள் மெரிட்டிலே தகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் பிறர் தகுதிக்கு வராதபடி பார்த்து கொண்டு போகிறார்கள் ஆனால் இங்கோ கர்த்தருடைய மனிதன் உண்மையானவனாக நடந்து அவன் வெற்றியடைந்தான் எப்படிப்பட்ட உண்மை என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய காரியங்களிலே இருங்கள் நினச்சா ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடுறது இல்லாட்டி லீவு போடுறது கர்த்தரையை கவனிக்கிறார் சபை ஐக்கிய காரியங்களுக்கு நேரமில்லை என்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை தாமதமாக செல்வது அதுவும் இப்பொழுது லாக்டவுன் காலம் ரொம்ப வசதியாகி போச்சு ஆன்லைனில் வேறு பழகி போயிட்டோம் பிள்ளைகளுக்கு எப்படி இப்போ படிப்பு மேலே விருப்பம் இல்லாமல் காணா போதோ அதே மாதிரி கத்துடைய பிள்ளைகளுக்கும் கூடி வருவதிலிருந்து காணா போகிற வசதி ஆகிவிடுகிறது முன்பெல்லாம் என்ன செய்வாங்க ஆன்லைனில் குடும்பமே தெரிகிற மாதிரி உக்காந்து பங்கு பெற ஆரம்பித்தார்கள் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் ஒருவர் ரெண்டு பேர் என்று வருகிறார்கள் இன்னும் கொஞ்சம் வசதி என்ன ஆகி போச்சுன்னா ஆன்லைனில் ஆன் பண்ணிவிட்டு ஆடியோவை மாத்திரம் ஆன் பண்ணிட்டு மீதி வேலையும் பார்த்துக்கிட்டே பங்கு பெறுகிறார்களோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஆனபடியினாலே கர்த்தருடைய வீட்டுக்கு அடுத்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பேசுவதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சகரியா எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவனவன் பிறனுடனே பொய்யை கலைந்து உண்மையை பேசுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது அன்பு கூறுவதில் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் அதிகாரம் வசனம் மனிதனுடைய அன்புக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு காரணத்தோடு அன்பு ரொம்ப நல்ல பிரியமாக பழகுவார்கள் காரணம் என்னவென்றால் ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பது ஆனால் தெய்வீக அன்பு என்பது தானியலை போல வெற்றி அடைகிற அன்பு என்பது பலனை எதிர்பாராமல் காட்டுகிற உண்மையான அன்பாக இருக்கிறது ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வெறும் ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் நான் சொல்லலை நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த வேலையானாலும் சரி அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வசனங்களிலே அவனுடைய முதலாளி அந்த வேலைக்காரனை பார்த்து நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சம் காரியத்தில் நீ உண்மையாக இருந்தபடியால் அநேகத்தின் மீது உன்னை நான் உயர்த்துவேன் என்று அழைக்கின்றார் ஆம் தானியலின் வெற்றிக்கு காரணம் கொஞ்சமோ அதிகமோ இந்த சின்ன விஷயத்துலலாம் இதெல்லாம் ஒரு பெருசாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சின்ன பொய் சொல்லலாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம் லேசாக மூடி மறைச்சிடலாம் இது சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு நான் பொய் சொல்லலைங்க அப்படியா உண்மையை சொன்னீங்களா பொய்யும் சொல்லலாம் உண்மையும் சொல்லல அமைதியாக இருந்துட்டேன் கத்திர எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் அடுத்து பிரியமானவர்களே லூகா பதினாறாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்தில் இந்த உலகப் பொருளிலே உங்களுக்கு உண்மை இல்லை என்றால் எப்படி உங்களை நம்புவார்கள் என்று கேள்வி கேட்கப்படுகிறது பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் தானியலின் வெற்றிக்கு காரணம் அவன் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான் விசுவாசம் உள்ளவராக அவர் இருந்தார் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் வெற்றிக்கு விசுவாசமும் ஒரு காரணம் வெற்றி பெற்ற பிற்பாடு நம்புவதல்ல வெற்றி பெறுவதற்கு நம்புவது வெற்றியின் மீது நம்பிக்கை வைப்பதல்ல விசுவாசம் அந்த வெற்றியை கொடுக்கிற தேவன் மீதும் அவர் வல்லமையின் மீது வைப்பதுதான் விசுவாசம் இங்கே வைத்திருந்தான் ரெண்டூத்தி மூத்தி ஒன்றாம் அதிகார நான்காவது வசனத்தில் உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது மாயமற்ற விசுவாசம் வேண்டும் நம்முடைய விசுவாசம் கலங்கமில்லாததாய் இருக்க வேண்டும் தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி ஆம் ஆரோக்கியமான நம்பிக்கை ஆரோக்கியமான விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேத ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசி பெற்றவர்களுக்கு நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் அருமையானதாக இருக்க வேண்டும் தானியலிட அருமையான விசுவாசம் இருந்தது அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள் அவன் வெற்றி பெறுவேன் என்று அப்படிப்பட்ட விசுவாசத்தை அவன் வளர்த்துக் கொள்ளவில்லை தன் தேவன் மீது விசுவாசத்தை வளர்த்து கொண்டான் இந்த இடத்திலே நான் வீழ்ந்தாலும் சரி நான் வாழ்ந்தாலும் சரி நடக்க போவதெல்லாம் என் தேவன் மீது என் கர்த்தர் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தவறாது இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை காப்பாற்ற முயற்சி செய்தான் அந்த விசுவாசித்தவர் அவனை காப்பாற்றினார் இதை கொஞ்சம் கவனமா கவனிங்க நாமளும் விசுவாசம் வைக்கிறோம் வெற்றி தருவார் என்று விசுவாசம் வைக்கிறோம் விருத்தி வரும் என்று விசுவாசம் வைக்கிறோம் நல்லது மாத்திரமே நடக்கும் என்று விசுவாசம் வைக்கின்றோம் நாம் விரும்பினது தடைபடாது என்று விசுவாசம் வைக்கிறோம் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெரிதாவோம் என்று விசுவாசம் வைக்கிறோம் இது தவறு அல்ல ஆனால் தானியலுடைய வெற்றியின் விசுவாசத்திற்கு பின்னாடி அவன் வெற்றி தருகின்ற தேவன் மீது விசுவாசம் வைக்கவில்லை தேவன் மீது விசுவாசம் வைத்தான் அவன் விசுவாசத்திற்கு பரிசாக வெற்றி வந்து சேர்ந்தது ஒன்று பெய்தொரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் விசுவாதத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரினத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே இந்த உலகத்திற்கு எதிர்த்து நிற்கணும் அதில் சில நஷ்டம் வரும் ஆனால் நம்முடைய ஆத்மா பத்திரமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்கிற விசுவாசம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்து போய் விடக்கூடாது அடுத்தபடியாக தானியனுடைய வெற்றிக்கு காரணம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் அடுத்த குறிப்பு தானியல் வெற்றி பெறுவதற்கு காரணம் கர்த்தர் அவனிடத்தில் பிரியமாயிருந்தார் இது ரொம்ப கவனமாக நாம் கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் எது கர்த்தருக்கு பிரியமானது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாவது வசனங்களில் கர்த்தரை துதிப்பதும் புகழ்வதும் போற்றுவதும் மகிமைப்படுத்துவதும் அவருக்கு மாட்சிமையை சொல்லுவதும் அவருக்கு பிரியமானது கர்த்தரை போற்றுங்கள் புகழுங்கள் மகிமை செலுத்துங்கள் கர்த்தருக்கு பணி செய்வது ஆத்ம ஆதாய சேவை செய்வது அவருக்கு பிரியமானது

கர்த்தருக்கு பிரியமானது அப்பொழுது நம்முடைய பாதை வெற்றியை நோக்கி ஜெயத்தை நோக்கி தானியலை போல செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ரோமர் பனிரெண்டாம் அதிகார பதினோராவது வசனத்திலே கர்த்தருக்கு பணி செய்யுங்கள் சேவை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரியனை போல வெளிச்சமுள்ள வாழ்க்கையை பெறுவார்கள் உங்க வாழ்க்கையெல்லாம் விளக்கேற்றப்பட்ட வெளிச்சம் நிறைந்த இருக்க இருக்க ஆதாய பணியிலே ஈடுபடுங்கள் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் வசனத்தில் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அனுதியுள்ளவர் அல்லவே கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நிறைய இருக்கிறது பிரசங்கம் பண்ணுவது பாட்டு பாடுவது கைப்பிரதி கொடுப்பது தபால் பாடங்களை அறிமுகப்படுத்துவது ஜெபிப்பது சபை கடத்த காரியங்களை ஈடுபடுவது நிறைய இருக்கிறது அதோட பரிசுத்தவான்களுக்காக வேலை செய்வதும் மீட்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்வதும் கர்த்தருக்கு செய்கிற வேலையாக இருக்கிறது இதை மனதிலே வைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவருக்கு ஆலயம் கட்டுவது அவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவது ஆவிக்குரிய ஆலயமாகிய சபையை கட்டி எழுப்புவது அவருக்கு பிரியமானது இப்படிப்பட்ட காரியத்தினாலே தானியேல் வெற்றி பெற்றார் கடைசியாக பிரியமானவர்களே தானியேல் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் அவர் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தார் உபவாசம் இருந்து உண்ணா நோன்பிருந்து அவர் செய்தார் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தில் நான் உவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்டப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையில் கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே உபவாசம் இருந்து ஜெபிப்பது நான் கேட்கிற வெற்றியை எனக்கு என்று செய்கிற ஜெபம் அல்ல உபவாச ஜபம் உபவாச ஜபம் என்பது உண்ணா நோன்பு பிரார்த்தனை என்பது என்னை வருத்தி கொண்டு என் குற்றங்களை நான் அமர்ந்து ஆராய்ந்து வசனத்தின்படி நான் இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி என்னை சரி செய்து கொண்டு நான் பிரார்த்தனை செய்வேன் எனக்கு வெற்றி தர வேண்டுமா இல்லையா என்று முடிவெடுப்பதை கத்தரிடத்தில் விட்டு விடுவேன் அப்படி செய்கிற பிரார்த்தனை ஜபத்திற்கு பெயர் தான் உபவாச ஜபமாக இருக்கிறது அந்த உபவாச ஜபம் என்பது என்னுடைய வெற்றிக்காக அல்ல பிறருடைய நலனுக்காகவும் நான் செய்யக்கூடியதாக இருக்கும் அது அந்தரங்கத்திலிருந்து செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை தானியல் செய்தபடியினாலே அவன் வெற்றி பெற்றான் நாமும் இந்த ஏழு குறிப்புகளையும் குறித்து கொண்டு முயற்சி செய்வோம் தேவ சித்தப்படி உங்கள் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் அவர் தயவினாலே வெற்றியாய அமைவதாக என்று நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் விரும்புகிற வெற்றி அல்ல அவர் விரும்புகிற வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு நீங்களும் நானும் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வோம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவரே நம் மூலமாக வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக செயல்படுவாராக ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே தானியலின் வெற்றியின் மூலமாக எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதனாலே நீர் முடிவெடுக்கிற நல்ல வெற்றி சிறந்த வெற்றி மகிமையின் வெற்றி பிறரை பாதிக்காத வெற்றி என்னை பரிசுத்தமாக்குகிற வெற்றி என்னை தாழ்த்துகிற வெற்றி உண்மையுள்ள வெற்றி வந்து சேரும் என்று கற்றுக்கொண்டோம் அதை சரியாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே ஆம் அன்மானவளை நீங்கள் கேட்ட செயலில் இருந்து உங்களுக்கான கேள்விதான் தானியில் வெற்றி பெற என்னெல்லாம் செய்தார் கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் தானியலுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க தானியல் என்னவெல்லாம் செய்தார் இக்களிக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் தைவல்லாமே நம்மை ஆசிரவித்து காத்து நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்க எல்லாவித ஞானத்தையும் நமக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு